வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்வதி ஆதித்யா எபிசோட் 35. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 35 அட் ஆதி ரூம். ஷாம் அண்ணாதி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணதால ரெண்டு பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஷாம், எவ்வளோ நாள் ஆச்சு ஆதி ஒன்று பார்த்து. ஷாம், இங்கெல்லாம் ஓகே தானே ஆதி? நீ வா உட்காரு முதல்ல, என்ன சாப்பிட்ற? ஆதி பெட்டில் உட்காடுறாரு, ஷாம் சேரில் உட்காடுறாரு. ஷாம், இந்த ஃபார்மட் இல்லை எதுக்கு ஆதி? ஷாம், ஆமாம் தங்கச்சிங்க, நான் உள்ளே வரும்போது அவள் கிச்சனில் இல்லை, கோவிலுக்கு எதுவும் போயிருப்பாளோ. ஆதி, இல்லைடா அவள் ஹவுட் ஹவுஸில் இருக்கா. ஷாம், இந்த நேரத்துலையா? அவள் இந்த நேரத்தில் டின்னர் ரெடி பண்ணிட்டுல இருப்பா. தங்கச்சி நல்லா இருக்காள்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஆதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அவள் நல்லா தான் இருக்கா. இப்போ அவள் இங்கே சமையல் வேலைக்கு வரதில்லை. ஷாம் ஷாக் ஆகி, என்ன ஆதி சொல்கிற? ஆதி, ஆமாண்டா அவள் இப்போ இந்த வீட்டு சமையல்காரி இல்லை. ஷாம், அப்போது? ஆதி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட குட்வில் அம்பாசிடர். ஷாம், இது எப்போ இருந்தது? ஷாம் இல்லாதப்ப நடந்த விஷயங்களை ஆதி ஷார்ட்டாக சொல்கிறாரு. ஷாம் அதை ஆர்வமாக அதிர்ச்சியாக ஆச்சரியமாக கேட்டுட்ருக்காரு. ஷாம், இவ்வளோ நடந்துருச்சா? பர்த்டே அன்னைக்கு அம்மா கிட்ட உண்மையை சொல்கிறதா? அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன். ஒருவேளை அதுக்குள்ளே மித்ரா பத்திரம் ஆதாரம் உனக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாதி? ஆதி, ஆதாரம் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் உண்மையை சொல்ல தாண்டா போகிறேன். இதுக்கு மேலே என்னால் உண்மையை மறைக்க முடியாது, எனக்கு அதில் விருப்பமும் இல்லை. அருண், இந்த முடிவை எப்போ ப்ரோ எடுத்த? அருண் ஐசு உள்ளே வராங்க. ஷாம், வாடா அருண், எப்படி இருக்க? அருண், நான் சூப்பராக இருக்கு ஷாம். ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐசு, வாங்க ஷாம், உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஷாம், நல்லா இருக்கேன் ஐஸ்வர்யா. ஐசு, நான் நல்லா இருக்கேன். ஷாம், ஆதி நடந்த எல்லாத்தையும் சொன்னம்மா. ஷாம், நீ உங்கள் விஷயம் தெரிஞ்சு பார்வதி ஏற்றுக்கிட்டு தான் சொன்னான், ரொம்ப சந்தோஷமா. ஐசு, நானும் அருணும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணமே ஆதியும் பார்வதியும் தான். அப்படி இருக்கும்போது அவள் எனக்கு உறவாக கிடைச்சது எனக்கு சந்தோஷம்தான் ஷாம். ஷாம், இருந்தாலும் பெரிய மனசுமா உனக்கு? ஐசு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஷாம். பார்வதி எனக்காக நிறையா செஞ்சுருக்கா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ஷாம், ஆதி நீயும் அருணும் ரொம்ப லக்கிடா, உங்கள் ரெண்டு பேரோட ஒய்ஃபும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. ஐஸ்வர்யா, நீயும் பார்வதி எப்பவும் இப்படியே இருங்க சரியா? ஐஸ்வர்யா, எல்லாரும் சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி, டே ஷாம், ஆச்சரியமாக இருக்குடா. ஷாம், என்னது ஆதி? ஆதி, நீ இன்னும் பாசமலர் தங்கச்சியை போய் பார்க்க கிளம்பல? ஷாம், ஆதி ஆரம்பிச்சிட்டோம் வேலையை, என்னடா ஒரே சீரியஸாக டிஸ்கஷன் போயிட்டுருக்கேன்னு யோசிச்சு. அருண், ஷாம் ப்ரோ நீங்கள் இல்லாதப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபன் பண்ணுறது ரொம்ப குறைச்சிட்டாரு தெரியுமா? ஷாம், அப்படியா ஆதி? ஐசு, ஆமாம் ஷாம், என்ன தான் அருணும் ஆதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க அண்ணன் தம்பி இல்லை, ஆதிக்கு அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி வருமா? ஷாம், நண்பா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது, ஓவர் பில்டப் பண்ணுறாரு. ஆதி, ஷாம் அது என்னவோ தெரியல, உன்னை பார்த்தாலே எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி கிண்டல் பண்ணணும்னு தோணுதுடா. ஓ முகராசி, அப்படி இப்படி கிண்டலாக லிப்ஸை கடிச்சு சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஆதி சொன்னது கேட்டு ஐசு அருண் சிரிச்சுட்டு ஷாம் அவங்கள திரும்பி பார்த்ததும் சிரிப்பை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. ஷாம் பாவமாக முகத்தை வச்சுக்கிறாரு. ஷாம், போவாதி இப்படிலாம் பண்ணாத. ஆதி, சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாதவா, போய் உன் தங்கச்சியை பார்த்துட்டு வருவோம். ஷாம், ஆதி என் தங்கச்சியை பார்க்கவா இல்லை உன் பொண்டாட்டியை பார்க்கவா? ஆதி, டே உடனே ரொம்ப ஓவராக பண்ணாத, நான் இப்போதான் அவளை ஆஃபீஸ்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். ஷாம், ஓ கதை அப்படி போகுதா, ரைட் ரைட்டு. ஆதி மைண்ட் வைஸ் இப்போ வேற. அருண் ஐசு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி, அருண், அருண் ப்ரோ, ஆதி உனக்கு இப்போ எதுவும் வேலை இருக்காடா? அருண், இல்லை ப்ரோ நான் ஃப்ரீ தான். ஐசு, நானும் ஃப்ரீ தான் ஆதி, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். ஆதி, இல்லை இவன் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கான் இல்லை, நாம் எல்லாரும் வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்னு. ஐசு, தாராளமாக போயிட்டு வரலாம் ஆதி. அருண், சூப்பர் ஐடியா ப்ரோ. ஐசு, ஆதி நீங்கள் பார்வதி ஃபோன் பண்ணி ரெடியாக சொல்லுங்கள். ஆதி, ஓகே ஐஸ்வர்யா. அருண், அணிய ரெடியாக சொல்லு ப்ரோ. அதெல்லாம் ஓகே, ஆனால் நம்ம எல்லாம் எங்கே போகிறோம்? டைம் வேறு 7 மணி ஆகிடுச்சு, அம்மா கிட்ட என்ன சொல்கிறது? ஆதி, எங்கே போகிறோம்லாம் நான் யோசிக்கலை, சும்மா ரிலாக்ஸாக பேசிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் டின்னர் முடிச்சுட்டு வரலான்னு நினைக்கிறேன்.
ஐசு ஆதி, அப்போ ஏன் ரெஸ்டாரண்ட்டில் டின்னர் அரேஞ்ச் பண்ண சொல்லவா? நம்ம சிட்டி டிராஃபிக்கில் அங்கே போக எப்படியும் ஹாஃப் அன் அவருக்கு மேலே ஆகும். அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு ரிலாக்ஸாக பேசிட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்துடலாம். என்ன சொல்கிறீங்க ஆதி, உங்களுக்கு ஓகேவா? ஆதி, குட் ஐடியா ஐஸ்வர்யா, எனக்கு ஓகே. டே அருண் ஷாம், உங்களுக்கு ஓகே தானே? அருணன் ஷாம், எங்களுக்கு ஓகே. ஐசு, அப்புறம் என்ன ஆதி, பார்வதிக்கு ஃபோன் பண்ணுங்க. நானும் அருணும் 10 மினிட்ஸில் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். ஆதி, ம், ஆதி ஃபோன் எடுத்து பார்வதிக்கு கால் பண்ணுறாரு. அருண், ஐசு ரெடியாக போகிறாங்க. அவுட் ஹவுஸ் பார்வதி நைட் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து ஹாலில் உட்காடுறா. சுந்தரம் உள்ளே வராரு. பார்வதி, வேலையெல்லாம் முடிஞ்சதப்பா? சுந்தரம், முடிஞ்சதுப்பா. பார்வதி, கை கால் அலம்பிட்டு வாங்கப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அப்போ பார்வதி ஃபோன் ரிங் ஆகுது. பார்வதி ஃபோன் எடுத்து பார்க்குறான். சுந்தரம், யாரும்மா? பார்வதி, அது பெரியயா. சுந்தரம் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி பேசுது. அவர் உள்ளே போகிறாரு. பார்வதி கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். ஆதி, ஹோய், என்ன பிஸியா? பார்வதி, இல்லை மாமா, அப்பா எப்போ தான் வந்தாங்க, பேசிகிட்டு இருந்தேன். அதான் மாமா, ஃபோன் எடுக்க டைம் ஆகிடுச்சு. சொல்லுங்க மாமா. ஆதி, ஒன்றும் இல்லை, ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன ப்ராப்ளம். பார்வ ஷாக்கு. ஆதி, அம்மா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதான் நானே போய் என்னென்னு பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். ஷாம் ஷாக்கு. பார்வதி டென்ஷனா? என்ன பிரச்சனை மாமா? நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆதி, பதறாத, இது செகண்ட் ஷிஃப்ட்டில் சின்ன ப்ராப்ளம் தான். குட்வில் அம்பாஸ்டரா, நீயும் வந்தால் நல்லா இருக்கும் தான். உனக்கு கால் பண்ணேன், நீ வரையா? வர முடியுமா? பார்வதி, ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் மாமா, நான் ரெடி ஆகிடுறேன். ஆதி, டென்ஷன் ஆகாத, மெதுவாக கிளம்பு, பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, சரி பண்ணிக்கலாம். நீ பொறுமையாக டென்ஷன் ஆகாமல் ரெடியாகி கார்கிட்ட வந்துடு. பார்வதி, சரிங்க மாமா, ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். பார்வதி கால் கட் பண்ண போகிறா. ஆதி, பார்வதி, பார்வதி மாமா. ஆதி, மாமாவை கொஞ்சம் கார்டனுக்கு வர சொல்கிறியா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். பாரு, அப்பாவியா? சரி மாமா, நான் வர சொல்கிறேன். ஆதி, ம். பார்வதி ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அப்பா. சுந்தரம், என்ன பார்வதி? பார்வதி, அவர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்களை கார்டனுக்கு வர சொன்னார். சுந்தரம் ஹாலுக்கு வந்து, எங்கிட்ட பேசணுமா? என்ன விஷயம்? பார்வதி, எங்கிட்ட உங்கள் மாப்பிள்ள எதுவும் சொல்லலைப்பா. பார்வதி, ஃபேக்ட்ரியில் ஏதோ பிரச்சனையும் கிளம்புறாங்க போல, என்னையும் கிளம்பி வர சொன்னாங்க. சுந்தரம், சரி, நான் போய் என்னன்னு கேட்குறேன். சுந்தரம் கார்டனுக்கு போகிறாரு. அட் ஆதி ரூம். ஷாம், ஏன் அது இப்படி பண்ணுற? ஆஃபீஸில் பிரச்சனைன்னு ஏன் பார்வதி கிட்டே போய் சொன்ன? பாவாவை பயந்துருப்பாள்ல ஆதி. அப்போ ஷாம் வந்திருக்கான்னு சொல்ல சொல்கிறியா? ஆதி, நீ வந்தது அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நினச்சேன், பாத்தியா? என்ன சொல்லணும்? ஷாம் மைண்ட் வைஸ், அச்சோ நமக்காக தான் இப்படி பண்ணுறானா? ஷாம், ஈ, அப்படி சொல்ல வேணாம். ஆதி, ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகலான்னு கூப்பிட வேண்டியதானே? ஆதி, ஆமாம், அப்படியே கூப்பிட்டுட்டாலும் உன் தங்கச்சி கிளம்பி வந்துடுவா பாரு. என் மாமனார் அவ மாமியார்னு யாரையாச்சும் காரணம் சொல்லி வராமல் இருக்க தான் வழி பார்ப்பா. ஷாம், சரி, அதான் அவகிட்ட போய் சொன்னால் ஓகே. சுந்தரத்தை எதுக்கு கார்டனுக்கு வர சொன்ன? ஆதி, டே, பார்வதி கூட இவ்வளோ கேள்வி கேட்கல, நீ ஏன்டா எப்படி இன்விடிகேஷன் பண்ணுற? ஷாம் ஸ்மைல். ஆதி, கேள்வி மேலே கேள்வி கேட்காம ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆகிறேன். ஷாம், ஆ, ஓகே ஆதி. ஆதி வாட்ரூப்லேருந்து ட்ரெஸ் சூஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறாரு. ஷாம், ஆதி வரட்டுன்னு ஃபோன் பார்த்துட்ருக்காரு. ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஆதி அண்ட் ஷாம் ரூம் விட்டு வெளியே வராங்க. ரெண்டு பேரும் ஸ்டெப்ஸ் கிட்டே வரப்போ அகிலா அவங்க ரூம்லேருந்து வெளியே வராங்க. அகிலா, ஷாம். அப்போதான் ரெண்டு பேரும் அகிலாவை பார்க்குறாங்க. ஷாம், ஆண்டி. அகிலா அவங்க பக்கத்தில் நடந்து வராங்க. ஷாம், நல்லா இருக்கீங்களா ஆண்டி? அகிலா, நான் நல்லா இருக்கேன் ஷாம். எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஷாம், எல்லாரும் நல்லா இருக்காங்க ஆண்டி. ஆதி, மீட்டிங்கில் நல்லபடியாக முடிஞ்சுதாம்மா? அகிலா, முடிஞ்சுதாதி. ஆமாம், உன் ஃப்ரெண்டு வந்ததும் எங்கே கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? அருண் ஐஸ் ரெண்டு பேரும் அவங்க ரூம்லேருந்து வெளியே வராங்க. ஆதி, சும்மா அப்படியே ஒரு டிரைவ் போயிட்டு டின்னர் முடிச்சுட்டு வரலான்னு கிளம்பணுமா? அகிலா, நீங்கள் ரெண்டு பேருமா? ஆதி மைன் வைஸ், அம்மாயும் அப்படி கேட்குறாங்க. ஆதி, இல்லைம்மா, அருண் ஐஸ்வர்யாவும் கூட வராங்க. ஆதி, ஓ, அப்போ நீ மித்ராவையும் கூட கூட்டிகிட்டு போகலாம்ல? ஷாம் மைன் வைஸ், எனது மித்ராவா? அருண் மைன் வைஸ், சுத்தம் ஐசு மைன் வைஸ், போச்சு. ஆதி தாடியை தடவிட்டு அமைதியாக நிற்கிறாரு. மலரும்.